விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, செல்வங்களே, பரிசுத்தவான்களே, என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நல்வாழ்த்துதலை கூறுகின்றேன். இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபம், புக் ஆஃப் ரோமன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 2:29 படிக்க இருக்கிறோம். இந்த 2 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கிறது, அங்கே யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு யூதனும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவது கிடையாது. இயேசுவை மறுதளிக்கிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைய தேதி வரைக்கும். என் அன்பு சகோதரர்களே, இந்த யூதர்கள் தங்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமனுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள், எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்கிறது, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது, பழைய ஏற்பாடு எங்களுக்கு சொந்தம், நாங்கள் தேவனுடைய மக்கள், எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படும் நீதி தேவையில்லை, பரிசுத்தம் தேவையில்லை, பாவ மன்னிப்பு தேவையில்லை, சமாதானம் தேவையில்லை என்பது போல அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு வகையில் உண்மைதான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 9 குறித்து கொள்ளுங்கள், 4:5. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும், அதாவது ஆபிரகாமனுடைய குடும்ப வாரிசுகள், மகிமையும், உடன்படிக்கைகளும், அதாவது நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணமும், தேவ ஆராதனைகளும், அதாவது பழைய ஏற்பாட்டு கூடார முறைமை, வாக்குதத்தங்களும், அதாவது கானான் அவர்களுக்கு சொந்தம், அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. இந்த இடத்துல பிதாக்கள் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறிக்கிறது. அது மாத்திரம் அல்ல, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தபோது இஸ்ரவேலர்கள் வழியில் யூத குடும்பத்திலே அவர் பிறந்தார். ஆக இத்தனை வாய்ப்புகளும் யூதர்களுக்கு சாதகமாக இருந்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, எங்களுடைய நீதி மிகப்பெரியது, நாங்கள் ரொம்ப யோகிதையானவர்கள் என்று அவங்க நினைச்சாங்க. அந்த மனிதர்கள் உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை, அதாவது யூதர்கள் அல்லாதவர்களை புதிய ஏற்பாடு எப்படி அழைக்குதுன்னா ஜென்டைல்ஸ் ஆங்கிலத்தில், தமிழில் அவங்க எப்படி போட்டாங்கன்னா புறசாதியார், புறஜாதியார் அப்படின்னு போட்டாங்க. அந்த இடத்துல ஜாதின்ற வார்த்தை தேவையில்லை, யூதர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது கடவுளற்றவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மொழிபெயர்த்தவர்கள் அப்படி செய்துட்டாங்க. ஆக யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, யூதர்கள் அல்லாத புறஜாதியர்களுக்கு தான் இந்த தேவ நீதி தேவை, எங்களுக்கு எல்லாம் இருக்க, நாங்கள் நல்லா இருக்குமே, நாங்கள் நிச்சயமாக பரலவும் போவோம், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ரோமர் 2:28-29 ஒரு பெரிய பானை தரையில் விழுந்து உடைந்தது போல, பவுலடியார் அவருடைய நம்பிக்கையை, அவர்களுடைய கர்வத்தை கீழே போட்டு உடைக்கிறார். கவனிங்கள், 28 ரோமர் 2:28. ஆதலால் கவனிங்கள், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. வெளிப்பக்கமாக பார்த்தா யூதன், ஆனால் உள்ளத்தில் அவன் இல்லை. அதனால தான் சொன்னேன் அந்த பானையை கீழே போட்டு உடைச்ச மாதிரி. அவுட்வேர்ட்லி தே ஆர் ஒன்லி ஜூஸ். உடையில், பேச்சில், பார்வையில், அவங்களுடைய வணக்க முறையில், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் அல்ல. ஆபிரகாமனுடைய குடும்பத்தாருக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 8 விருத்த சேதனம் செய்யப்பட்டது இல்லையா, அது புறம்பாக சரீரத்துக்கு வெளியே செய்யப்பட்டது, அது விருத்த சேதனமே கிடையாதுன்னு சொல்கிறார். இதே கருத்தை தான் இஸ்லாமியர்கள் இன்னை வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க.
அவர்கள் இந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனத்தை இந்நாள் வரைக்கும் செய்வதை நாம் உலகத்தில் பார்க்குறோம். 29 வசனம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், கவனிச்சிங்களா? ஒரு நல்ல யூதனாக இருந்தால் உள்ளத்திலேருந்து நீ யூதனாக இருக்கணுன்றார். சரீரத்தில் யூதனாக இருந்து என்ன பயன்? எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். கொலோசியர் 2:11-12 வசனத்தில் படிக்கிறோம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்பது ஞானஸ்தானம். ஆகவே உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். யூதர்களுடைய கர்வம், பெருமை, மத அளவில் அவங்க என்ன நினச்சாங்க, நாங்கள்லாம் ரொம்ப யோகிதான ஆட்கள் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3:10 வசனம், எல்லா மனிதனும் தேவனுடைய சாயலை எழுந்து மகிமை எழுந்து கீழே விழுந்து விட்டார்கள். ரோமர் 3:23 வசனம், எல்லா மனுஷருக்காகவும் தான் இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். இது முதல்ல நீங்கள் விளங்கிக்கணும். 2:1 வசனம் கவனியுங்கள், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவனை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். யூதர்களுக்கு சொல்கிறார், மற்றவங்களெல்லாம் நீ குற்றவாளின்னு சொல்கிற, மற்றவங்களெல்லாம் நரகத்து போன்னு சொல்கிற, நான் யோகிதன்னு சொல்கிறேன் இல்லை, நீயே அயோக்கியன். நீ மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு செய்தாயோ அந்த தீர்ப்பு உனக்குரியது என்று சொல்கிறார். 3 வசனம் பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறாயா? யூதனை பார்த்து கேட்கிறார். 4 வசனம் பாருங்கள், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு 1, பொறுமை 2, நீடிய சாந்தம் 3, இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? யூதர்களுக்கு கடவுள் எவ்வளவோ தயவையும் பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் காண்பித்தார். ஆனால் அதை அவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள். அவர் யூதனாக பிறந்து யூதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொல்கதா மேட்டிலே எருசலேமிலே மரிக்கிறார். அவர்களுக்கு இயேசு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தேவனுடைய தயவை தள்ளிவிட்டார்கள், அசட்டை செய்து விட்டார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. 5 வசனம் பாருங்கள், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினியின் நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்து கொள்கிறாயே. டுடேஸ் ஜூஸ் ஆர் ஹீப்பிங் தம் செல்ஃப் த ஃபயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் தம். நியாய தீர்ப்பு நாளிலே அக்னியை அவர்கள் தலையின் மேலே குவித்து கொள்கிறார்கள். தே ரிஜெக்ட் காட்ஸ் லவ் அண்ட் கேர் அண்ட் மெர்சி. தேவ தயவை அவர்கள் அசட்டி பண்ணிவிட்டார்கள். இந்த குற்றச்சாட்டை ரோமர் கெழுதிய நிருபம் 2 பரிசுத்த ஆவியானவர் அன்றைய யூதர்களுக்கும் இன்றைய யூதர்களுக்கும் வைத்திருக்கிறார். ஆக யூதர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தே ஹவ் நோ எக்ஸ்கியூஸ். இப்போ என்ன சொல்கிறாரு, நீ புறஜாதியனாக இருக்கிற, அவன் யூதனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஆபிரகாம் வழியில் வந்த எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்குது, எங்களுக்கு மோசையினுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது, தேவனுடைய வாக்குத்தத்தின்படி எங்களுக்கு கானான் சொந்தம், தீர்க்கதரிசிகளெல்லாம் எங்களுடையவர்கள், நாங்கள் தேவனுடையவர்கள், நாங்கள் தேவனுடைய ஜனம், நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனால் எல்லா அக்கிரமும் செஞ்சுக்கிட்டு இந்த காரியங்களெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவருடைய சொல்கிறாரு 6 வசனம் பாருங்கள், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். யூதனாக இருந்தாலும் சரி, நீ புறஜாதியனாக இருந்தாலும் சரி,
நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவது அல்லது கீழ்ப்படியாமல் போவது, அதை வைத்து தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. 9வது வசனம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். இந்த 9வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீ யூதனாக இருந்தாலும் புரஜாதியனாகிய கிரேக்கனாக இருந்தாலும் பொல்லாங்கின்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு வியாகுலமும் நியாய தீர்ப்பும் இருக்கிறது. 11வது வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், சின்ன வசனம். இங்கே தேவனுடைய தனித்தன்மையை நம்ம பார்க்கிறோம். வேர்ஸ் 11 வெரி இம்பார்ட்டன்ட், தியாலஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உலகத்தில் பாருங்கள், எல்லா மதத்திலும் கடவுள், கடவுளுடைய போதனைன்னு அவங்கவுங்க ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க, அவங்கவுங்க பாராமுகமாக இருக்காங்க. இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதிக்கு ஒரு கடவுள் இருக்கார், அந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்வதையும் பார்க்குறோம். ஆனால் பைபிளில் படிக்கிற தேவன் பட்சபாதம் அற்றவர். 11வது வசனம் பாருங்கள், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God is not partial. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பை வைக்கக்கூடியவர் அவர் அல்ல. காரணம், வெண்ணையும் சுண்ணாமும் கொளகுளன்னு இருக்கும்போது ஒரே மாதிரி தெரியும். வெண்ணெய் வைத்தால் கண் குளிரும், சுண்ணாம்பை வைத்தால் கண் வெந்து போகும். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா வெண்ணையும் சுண்ணாமும் ஒன்றா தெரியும். அந்த மாதிரி இல்லை, கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் பட்சபாதமற்றவர். உனக்கு அவர் தயவு செய்கிறார், யூதனுக்கும் அவர் தயவு செய்கிறார், புரஜாதியனுக்கு தயவு செய்கிறார், யூதனுக்கும் அவர் தயவு செய்கிறார். பட்சபாதம் ஏதும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு, 12வது வசனம் கவனிங்கள், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, அதாவது புரஜாதிகள், அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். என்ன சொல்கிறாரு, யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுட்டு பாவம் செய்கிறான், புரஜாதியர்களுக்கு எந்த நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆனால் அவனும் பாவம் செய்கிறான். அது ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான நியாய தீர்ப்பு தான். இப்போது பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த முழு புத்தகங்களையும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த யூதர்கள் மத்தியில் இருக்கிறது, அது அவர்களுடைய சொந்தமான புத்தகம். அப்போது புரஜாதிகளாகிய நமக்கு, யூதர்கள் அல்லாத நமக்கு, நமக்கு ஒன்றும் கடவுளுடைய வார்த்தை எதுவும் இல்லையே. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா புரஜாதிகளுக்கும் கடவுளுடைய வார்த்தைன்னு ஒன்று தேவன் எழுதி எதுவும் கொடுக்கல. இன்னி தேதி வரைக்கும் நமக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது புரஜாதிகளுக்கு தெரியாது. அப்போது ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார், யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, கையில் வச்சு அதை படிச்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளெலாம் இருக்காங்க, அப்போ புரஜாதிகளுடைய கதி என்ன, அவங்கள எந்த வகையில் நியாயம் தீர்க்க முடியும்? இப்போது பரீட்சைக்கு ஆயத்தம் இல்லாமல் படிக்காத ஒரு குழந்தையை கொண்டாந்து எக்ஸாம் எழுதுனா எப்படி எழுதும், எழுத முடியாது. யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, புரஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகளை கடவுள் நியாயம் தீர்த்தா புரஜாதிகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நீங்கள் எந்த கடவுளுடைய வார்த்தையும் கொடுக்கலையே, எங்களுக்கு எந்த தீர்க்கதரிசி நீங்கள் தரலையே, நீங்கள் உங்களை பற்றி எதுவும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி நியாய தீர்ப்பில் நிற்க முடியும், கடவுள் பட்சபாதம் இல்லாதவராச்சே, அப்போ எங்களை எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் புரஜாதிகள் மத்தியில் இருக்கிறது. இதற்கான ஒரு பதிலைத்தான் இங்கே நாம் படிக்க இருக்கிறோம். உதாரணமாக ஒரு 10th எக்ஸாமினேஷன் முறையாக படித்த பசங்க எக்ஸாமுக்கு வந்து உட்காந்தவுடனே கேள்வித்தாளை கொடுத்தா மடமடன்னு அவங்களால் பதில் எழுத முடியும். 1வது வகுப்பு கூட போகாத ஒரு பையனை அங்கே கூப்பிட்டு வந்து வச்சு அவனுக்கும் அந்த கேள்வித்தாளை கொடுத்து நீ எழுதுன்னு சொன்னால் அவன் எப்படி எழுதுவான்? அவனால் எழுத முடியாது, ஏன்னா அவன் பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அந்த கேள்வித்தாளை அவன் திறந்து பார்க்கும்போது அவனுக்கு வேறு மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. சிம்பிளான கேள்விங்க, நீ ஆணா பெண்ணா, உன் பெயர் என்ன,
இதெல்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையா, யாராக இருந்தாலும் தெரியலையா, நான் ஆனா பெண்ணான்னு தெரியாதா, பேர் என்னன்னா தெரியாதா, எந்த ஊருன்னா சொல்ல மாட்டீங்களா? ஆகவே பிரஜாதிகளுக்கு அவங்களுடைய மனசாட்சியின்படி அவர்களை நியாயம் தீர்ப்பதாக சொல்கிறார். த ஜூஸ் ஆர் ஜட்ஜ்ட் அக்கார்டிங் டு த மோசஸ் லா, வேர்எஸ் த ஜென்டைல்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பை தர் ஓன் கான்ஷியஸ். அவருடைய மனசாட்சியின்படி அவர்களை நியாயம் தீர்ப்பதாக சொல்கிறார். பாருங்கள் 14வது வசனம், அன்றியும் நியாயப்பிரமாணம் அல்லாத, கவனிங்கள், பேனால் அடிக்கொண்டுடுங்கள், பிரஜாதிகள் சுவாபமாய் பை நேச்சர் இயற்கையாகவே நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, இப்போது பிரஜாதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் அல்லாதவர்கள் ஒரு ஆளை கொலை செய்தால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? ஒரு ஆளை ஒருத்தன் அடித்தா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? அவங்களுக்கு பைபிள் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கே நீதி நியாயம் தெரியுதில்ல. இப்போது இந்தியா ஒரு தேவனற்ற நாடு, ஜீவனுள்ள தேவனை அறியாத நாடு, ஆனால் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, தண்டனைகள் இருக்குது இல்லையா? உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் ஏதோ ஒரு வகையில் நீதி நியாயங்களை ஆர்வமாக விசாரிக்கும் தண்டிக்கும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? சுவாபமாக இயற்கையாக அவருடைய மனது அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறதாம். பாருங்கள் மீண்டும் வாசிக்கிறேன், அன்றியும் நியாயப்பிரமாணம் அல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் அல்லாத அவர்கள் தங்களுக்கு தானே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். வாட் காட் சேஸ் ஹியர், எவ்ரி ஜென்டைல் ஹீஸ் அ லா அன்டு ஹிம், ஒவ்வொரு பிரஜாதியனும் சுவாபப்படி தன்னில் தானே ஒரு நியாயப்பிரமாணமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அதனால தான் நல்லது கெட்டது, நன்மை தீமை, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? பைபிளை படிக்காத எல்லா மனுஷனுக்கும் இது நன்றாக விளங்கும், நல்லது கெட்டது இல்லையா? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லையே. நியாயப்பிரமாணம் அவங்களுடைய மனதில் இருக்குது, எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கேற்ற சுவாபம் அவருடைய உடலில் இருக்குது, அவங்க மனசில் இருக்குது. அதனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொண்ட யூதர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் பிரஜாதியர்களுக்கும். ஏன்? ஏனென்றால் பிரஜாதியர்களுக்கு அவருடைய சுவாபமாகிய மனசாட்சியே நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். இப்போது அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், இப்போது நம்ம ஒரு ஆளை மனிதன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன் அவனை மனிதன் நம்ம சொல்கிறோம்? மனிதன் என்பவன் மனமுடையவனாக இருக்கிறான். மனம் என்பது ஒரு சாட்சியாக இருக்கிறது, தேவனை பற்றிய சாட்சியாக இருக்கிறது. ஆகவே மனசாட்சி உடைய மனமுடைய ஒரு மனிதனை நாம் மனிதன் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அவன் மனதினாலே வழி நடத்தப்படுகிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஒரு ஆளை போய் மனிதன் நம்ம சொல்கிறோம், ஏன்னா அவனுக்கு மனம் இருக்கிறது. ஆக மனசாட்சி நம்மோடு சாட்சி கொடுக்குதான். இப்போ பாருங்கள், நீங்கள் யாருமே உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சால் உங்கள் மனசு வலிக்கும், அது ஒரு கஷ்டமாக தெரியும், ஒரு வேதனையாக இருக்கும். ஒரு திருடுவதற்கு சென்றால் கூட உங்கள் மனசு வந்து அது தவறு என்று உங்களுக்கு சுட்டி காட்டும். ஒரு தவறான செய்கையை நம்ம ஈடுபடும் போது நம்ம மனசு வலிக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அது காரணம் என்னென்னா மனசாட்சி தான் காரணம். ஆகவே பிரஜாதியர்களுக்கு அவருடைய சுவாபமும் அவருடைய மனசாட்சியும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லா, அவர்களுக்கான சட்டமாக இருக்கிறது. 15வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன், அவளுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருந்ததனாலும், கவனிங்கள், குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவளுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றை தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இந்த மனசாட்சி இருக்க ரெண்டு வேலை செய்தான், குற்றம் உண்டு குற்றமில்லை, கில்ட் ஆர் நாட் கில்ட். நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடுறாங்க, 10 நாள்
பத்து மாதம் பத்து வருஷம் கூட வழக்காடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முடிவு என்ன தெரியுங்களா, அந்த ரெண்டு வார்த்தையில் தான் இருக்கும், குற்றம் குற்றம் இல்லை. இதுதான் நீதிபதியால் சொல்லக்கூடிய தீர்ப்பு. ஆக இந்த குற்றம் உண்டு குற்றம் இல்லை இதுதான் அங்கே ஃபைனல். அது மாதிரி மனுஷனுடைய மனசாட்சி குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்பதை தினமும் நமக்குள்ளே தீர்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆபிரகாமனுடைய குடும்பத்தில் விருத்த சேதனத்தை பெற்று மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழே கானானுக்குள் வாழ்ந்து கூடாரத்தை அமைத்து தேவனை தொழுது எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவருடைய வார்த்தையிலையும் கேட்டு நடக்கிற யூதர்களே, உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு. பிரஜாதிகளே, எங்களுக்கு எதுவும் இல்லை, வார்த்தை இல்லை, எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிற பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சுவாபம், யூ ஆர் கிரியேட்டட் இன் த வெரி நேச்சர் அண்ட் யூ ஆர் கான்ஷியஸ் கன்ஃபார்ம் கில்ட் அண்ட் நாட் கில்ட், குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று உங்கள் மனசாட்சி தீர்க்கிறதுனாலே உங்களுக்கு தேவனுடைய நீதி பிரமாணம் உங்கள் உடலில் இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் தானே தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்க முடியும். இல்லைனா பழைய கதை மாதிரி தான் ஆகிடும், ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்ச கதையாகிடும். அப்போ யூதர்களை ஏற்றுக்கொண்ட தேவன் புரஜாதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ யூதர்கள் என்ன வேணால் செய்வாங்க, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க? அப்படி இருக்க முடியாது. ஆகவே தான் உள்ளத்திலே யூதனானவன் தான் யூதன், மனசாட்சியின்படி யூதனாக இருக்கிறவன் தான் யூதன். புறம்பான சரீரத்தில் யூதனாகவும் புறம்பான சரீரத்தில் விருத்த சேதனமும் உனக்கு பயனில்லை. ரெண்டாம் அதிகாரம் எப்படி முடிச்சிட்டார் பார்த்தீங்களா? ஆகவே ரோமருக்கு எழுதிய நிருபம் ரெண்டாவது அதிகாரத்தில் யூதனும் சரி புரஜாதினும் சரி அவர்கள் பாவ சட்டத்தின் கீழே விழுந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இருவருக்காக தேவன் ஒரு சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். உங்களை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரோமர் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினாலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக யூதனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, புரஜாதியனுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பதினாறாம் வசனம் பாருங்கள், என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னு பாருங்கள். ஆக யூதர்களும் பிரஜாதிகளும் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது அன்றைக்கு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூட அன்றைக்கு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அந்த சுவிசேஷத்தை அதன்படி நடக்காத யூதர்களுக்கும் அதன்படி நடக்காத புரஜாதிகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதிலிருந்து அவர்கள் தப்புவது கிடையாது, அவர்களுக்கு வேறு மார்க்கம் இல்லை. ஆக இரண்டாம் அதிகாரத்தில் பெருமை மிக்க யூதர்களும் அறியாமையில் வாழும் புரஜாதிகளும் ஒரே வரிசையில் நிற்கிறார்கள். சுவிசேஷம் மட்டுமே அவர்களுக்கு நீதியை வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் 30 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அறியாமையுள்ள காலங்களை பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எங்களுக்கு தெரியல அப்படின்னு இவ்வளோ நாள் இங்கே நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், அதை உங்களுக்கு மன்னிச்சிட்டாராம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சத்தியம் தெரிந்து விட்டதல்லவா? அதான் சொல்கிறாரு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆகவே இஸ்ரவேல் நாட்டில் உள்ள யூதர்களாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிரஜாதிய மனிதனாக இருந்தாலும் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். 31 வசனம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார், அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த தேவனுடைய குமாரனாக இருக்கிறார்,
அவர் தான் அந்த நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் தான் அந்த நீதியாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் உலகமானது நியாய தீர்க்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்ற அந்த தகவல் தேவ நீதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, கவனிங்கள், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ நமக்கு நீதி தேவை, நமக்கு நீதி இல்லை, என்ன செய்வது? ஆகவே தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமக்கவும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால அவருடைய நீதியை நாம் பெறவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். We receive Jesus' righteousness in our soul. நம்முடைய ஆத்மாவில் இயேசுவின் நீதியை அடைகிறோம். நம்முடைய பாவம் அவர் மீது தணிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய குற்ற நிவாரண ஆடாக மாற்றப்பட்டார். நம்முடைய பாவங்களை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். சிலுவை மனிதனின் பாவத்தை சுமக்கும் இடமாக மாறுகிறது. சிலுவை உலகத்தின் பாவங்களுக்கான பலிப்பீடமாக மாறுகிறது. சிலுவை தேவனுடைய நீதி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நாள் நாம் படித்த பாடத்தில் யூதன் பெருமை பாராட்ட முடியாது. புரஜாதியானும் தன்னுடைய அறியாமையை பெருமை பாராட்ட முடியாது. ஜென்டைல் கே நாட் சே தட் ஐ எம் இக்னரண்ட் ஆஃப் த லோ, எனக்கு சட்டம் தெரியாது என்று சொல்லி நீங்கள் தப்ப முடியாது. போத் ஜூ அண்ட் ஜென்டைல் ஆர் வித்தவுட் எக்ஸ்கியூஸ். யூதனாயிருந்தாலும் புரஜாதியனாயிருந்தாலும் உங்களுக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. ஆகவே நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம் தேவநீதியை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பாடத்தை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பான தகப்பனே, அற்புதமான இந்த நாளில் உமது ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக தோத்திரம். எல்லா நீதி நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்களானாலும் சரி, எல்லா பாவம் செய்து பிரஜாதியர்களாக இருக்கிற உலக மனிதர்களானாலும் சரி, இந்த இருவருக்கும் நீர் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருந்து உமது நீதியை சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட வசனங்களை உணரத்தக்கதாக பரிசுத்தாவின் உதவி மக்களுக்கு உண்டாகும்படி செவிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?